நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவிடம் 10 தொகுதிகளை பாமக கேட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம். நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் தேதி இன்னும் ஒரு வாரத்திற்குள்ள அறிவிக்கப்பட உள்ள சூழ்நிலையில பல்வேறு கூட்டணி குறித்த முடிவுகள் தமிழ்நாடு அரசியல் களத்துல தீவிரமாக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே அவர்களது கூட்டணிகளை முடிவு செய்வதில், அதே போல தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்வதில் மும்முரம் காட்டி வருகிறது. அந்த அளவுல நேற்றைய தினம் அதிமுகவை பொறுத்தவரையில நேற்று தினம் வரை தேமுதிக பாஜகவுடன் ஆலோசனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில திடீரென அதிமுகவின் அந்த பேச்சுவார்த்தை குழு என்பது தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் இல்லத்துல நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட நிர்வாகிகளுடனான அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றனர். ஏற்கனவே அதிமுகவுடன் பாமக தொகுதி பங்கீடு குறித்த இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளை முடித்திருக்கிறது. கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கும் போது பாமக 6-1, அதாவது 6 மக்களவை இடங்கள் ஒரு மாநிலங்களவை சீட்டு கேட்டு போட்டிட்டது. ஆனால் 6 தொகுதிகளுமே தோல்வியடைந்தது. இந்த முறை கூடுதலாக ஒரு சீட் கேட்கப்படுவதாக தெரிவித்த நிலையில இந்த முறை கூட்டணியில் இருப்பதற்காக 10 இடங்களை கேட்டிருப்பதாகவும், குறிப்பாக வட தமிழ்நாட்டிலிருந்து டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை குறிவைத்து பாமக இந்த தொகுதிகள் நிச்சயமாக வேண்டும் என்பதை போன்ற கோரிக்கையை வைத்து இந்த 10 இடங்களை கேட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் இன்னும் இன்று அல்லது நாளை நேரடியாக தைலாபுரம் தோட்ட இல்லத்திற்கு இந்த அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு நேரடியாக செல்ல இருக்கிறது. பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாசுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு இறுதி வடிவத்தை எட்டப்படும் எனவும் அதிமுக பாமக நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.